ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். என் பேர் முத்துசாமி. இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சன் ஆர்கனைசரோட அன்பாக்சிங் தான். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? என் மாமா பையன் தான் அன்பாக்ஸ் பண்ணவே நட முடித்தேன், அதனால் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். பார்ப்போம் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதை தான் ஆர்டர் போட்டேன் எங்கள் வீட்டுக்காண்டி. வாங்க என்ன பிடிக்குன்னு பார்ப்போம். இது ஒரு ரிவால்விங் டைப் ஸ்டாண்டு மாதிரி. அவனே அதில் பாட்டில்ஸ்லாம் கொடுப்பான். அந்த பாட்டில் நம்ம அப்படி அதில் ஹுக் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான போது எடுத்துக்கலாம். பாட்டில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். பாட்டில் அந்த கேப்பு அந்த ஸ்டாண்டு கவசி பிளாஸ்டிக் தான். சென்ட்ரலில் மட்டும் அந்த ஸ்டாண்டுக்கு ஸ்டீல் பைப் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக ரிவால்விங் டைப்பு. மொத்தம் மூணு அடுக்கு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஆறு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பொடி, ஜீரகம், மற்றபடி எல்லா பொருளையும் போட்டுக்கலாம். நான் ரிவால்விங் டைப்னால நம்ம எப்படி எந்த எது வேணுமோ அதை சுற்றி பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு அடுக்கு மொத்தம் 18 பாக்ஸ் வருது. இதுலேயே சிங்கிள் ரோ, டபுள் ரோ இருக்குது. நான் வாங்கினது 3 ரோ உள்ளது. இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறது என்ன நல்லதுன்னா, இடத்த நிறைய அடைக்காது, அதெல்லாம் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இதே இந்த 18 பாட்டில்ஸ் நீங்கள் வரிசையாகவோ இல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்றா எடுக்கினா கூட எது எடுக்க வைக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இது இப்போ அப்படி இருக்காது. அதுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு, எல்லாம் பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அப்படி கையிலேருந்து எடுத்தால் வந்துடும். மூடி வந்து பிளாஸ்டிக் தான். நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணாமே உள்ள பொருளாக எடுத்துக்கலாம். அதுதான் இந்த ஒரு ரொட்டேட்டிங் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் மூணு ஹோல்ஸ் இருக்கும், மூணு சைஸில். பெரிய சைஸில் நீங்கள் கடுகு அந்த மாதிரி பெரிய பெரிய பொருள்லாம் கீழே எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அதுக்கு சின்ன சைஸ் உள்ளது. அதுக்கடுத்து அதுக்கும் சைஸ். மொத்தம் ஒரு மூணு சைஸில் ஹோல்ஸ் இருக்குது. நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். மூடியை திறக்காமலேயே இதுவழியாக நம்ம பொருட்களை வெளியே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு சைஸ் இருக்குது. இதில் எங்கள் அம்மா கடுகு போட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி ஒரு டப்பா வந்து 200 கிராம் பிடிக்குது. பிளாஸ்டிக் தான், கண்ணாடி கிடையாது. நீங்கள் கீழே போட்டாலும் ஒன்றும் உடையாது. அது திரும்பி எடுத்து மறுபடியும் லைட்டாக சொருகணும். அதில் அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும், அதில் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். இவ்வளோதான் அந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டை நான் ஃப்ளிப்கார்ட்டில் 450 ஆர்டர் போட்டுருக்கேன். இப்போ இந்த ரேட்டில் இருக்குன்னு தெரில. உங்களுக்கு வேணாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பிளாஸ்டிக் ஒரு மீடியமான குவாலிட்டியாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.